ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சவிசிஸ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் மார்ச் 2022 உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் எண் கணித ரீதியாக 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இதை ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் பலன்கள் சொல்லி தெளிவாக புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இதை நீங்கள் ராசியின் அடிப்படையிலையும் புரிந்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் இந்த பலன்கள் முழுமையாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் ராசியின் அடிப்படையிலும் ஆன பலன்களையும் கேட்டுக்கொள்வது முழுமையான பலன்களாக உங்களுக்கு அமையும்னு நான் சொல்கிறேன். அதோடு இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பலன்கள் கொடுக்கும் பொழுது ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்காகவே பிரத்யேகமான இலவச பொது பலன்கள் பற்றியெல்லாம் நம்ம குறிப்பிடுறோம். அது என்ன மாதிரியான பலன்கள் நான் தருவேன், நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாமே இந்த பதிவின் இறுதியில் அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை முழுமையாக கேட்டுட்டு அதன்படி நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் அனுப்பி வைக்கப்படும். செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் மேஷம் மற்றும் விருச்சிகம் இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குரிய ஆட்சி வீடுகள். இந்த வீட்டை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மார்ச் 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மார்ச் 2022 பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மாதம் தான். என்ன காரணம்னா இந்த மாதத்தின் துவக்கமே சூரியனுடைய ஆட்சி பலத்தோடு துவங்கிறதுனால இது வந்து உங்களுடைய செவ்வாய்க்கு ஒரு அனுகூலமான தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்குது. ஏன்னா சூரியனும் செவ்வாயும் இணைவதையே சூரிய மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாதமாகவே இது இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதற்கான முழு முயற்சியும் ஃபுல் ஃபோக்கஸ்டோடு செய்தீங்கன்னா நிச்சயம் நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் சென்ற மாதங்களில் இருந்த எந்தவித தேக்க நிலையோ குழப்ப நிலையோ இந்த மாதத்தில் கொண்டு வரக்கூடாது. உங்கள் மைண்டை பொறுத்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னாலே இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நிகழப்போகுது. எல்லாத்துக்கும் மேலே இந்த 9ஆம் எண்ணிற்கு குருவோடைய அனுகிரகம்ங்கிறது ரொம்ப அதிகமாக கிடைக்கும். மாதத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதியில் அது ரொம்ப நல்லாவே கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். காரணம் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதம் நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இது எல்லாமே வந்து ரொம்ப அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்க போகுது, முற்பலன்களாக கிடைக்க போகுது. ஸோ உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பிய இடமாற்றம், நீங்கள் விரும்பிய சம்பளம், நீங்கள் விரும்பிய ஒரு பெரிய இடம் இது எல்லாமே கிடைக்கும் நீங்கள். ஆனால் இந்த மாதத்தில் வந்து அதற்கான முன்னேற்பாடுகளையும் உங்களுடைய தகுதியை உயர்த்து கொள்ளக்கூடிய உங்களுடைய ஜாப் எதை டிமாண்ட் பண்ணுதோ அது அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் கற்று வச்சுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நிச்சயம் அதற்கான வாய்ப்பு வந்து உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிதாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகும். அது வந்துச்சுன்னா அந்த வாய்ப்பை வந்து நழுவ விடாமல் அதை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு இந்த மாதத்தோட இறுதியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நிகழும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம்ங்கிறது வந்து நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸை உயர்த்துவதற்கான ஒரு நல்ல மாதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகம் செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இது ஒரு அனுகூலமான பணியிடத்தில் வந்து ஒரு மனதும் இருக்க இனிமையான விஷயங்கள் நிகழ்வது, உங்களுக்கான ரெக்கக்னிஷன் கிடைப்பது இது போன்ற ஒரு விஷயங்கள்லாம் நிகழும். இதில் இந்த மாதத்தில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லும்படியாக முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதிங்கிறது உங்களுக்கான அனுகூல தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தேதியாக அது அமையுது. புதிய விஷயங்கள் ஏதேனும் துவங்கணும்னா இந்த தேதியில் நீங்கள் துவங்கிக்கலாம். 9ஆம் தேதிங்கிறது உங்களுக்கான பண வருவாய்க்கான ஒரு தேதியாக அது அமையுது. இது 2வது வாரத்தில் 9ஆம் தேதிங்கிறது உங்களுக்கான கேஷ் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏதேனும் ஒரு பணம் கைக்கு வராமல் ரொம்ப நிலுவையாகவே இருந்துகிட்டு இருக்குன்னா இந்த தேதியில் அது உங்கள் கைக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் செய்து வச்சுக்கணும். செய்து வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தபடி அந்த தொகை கைக்கு வந்து சேரும்.
மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி 21ஆம் தேதி இந்த தேதிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 18ங்கிறது பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். 21ஆம் தேதிங்கிறது ஆஸ்பீஷியஸ்னஸ், அதாவது ஒரு முகூர்த்த தினமாகவோ அல்லது புதிய விஷயங்களை தூக்குவதற்கான ஒரு நல்ல நாளாகவோ நீங்கள் அமைத்து கொள்ளலாம். 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதியும் சரி 30ஆம் தேதியும் சரி, இந்த 2 தேதிகளுமே உங்களுக்கான அனுகூலமான ஒரு தேதிகள் மட்டும் கிடையாது, கேஷ் ஃப்ளோவையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு தேதிகளாக இது இருக்குது. ஸோ இந்த தேதிகளையும் நீங்கள் எதிர்பார்த்த வருவாய் கைக்கு வந்து சேருவது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இது அமையுது. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலையும் ராசியின் அடிப்படையிலும் சொல்லப்பட்ட பலன்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு எண் செயல்படும், உங்களுடைய பெயர் எண் அப்படிங்கிற ஒரு நம்பரும் செயல்படும். ஸோ இது சரியாக இருந்தாலே, அதாவது உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் மிகச் சரியாக பொருந்தி இருந்தாலே வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலையுமே சொல்கிறேன், இந்த மாதம்னு கிடையாது, எல்லா சூழ்நிலைகள்லையுமே ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதற்கான எண்கணித ஒரு கம்பேரிசன், எப்படி உங்கள் பெயர் அமைஞ்சிருக்கு, உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தியிருக்கா, அப்படி பொருந்தி இருந்தால் என்ன நம்பர் வருது, உங்களுடைய பெயருடைய நம்பர் என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படி பொருந்தலைனா ஏன் பொருந்தலை அப்படிங்கிற விளக்கத்தையும் நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கலான் இருக்கேன். ஆனால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். இதில் ஒரு சில பேர் பிறந்த தேதி சர்டிஃபிகேட்டில் ஒரு பெயராக தேதியாக இருக்கும், ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த் வேறு ஒன்றாக இருக்கும், ரெண்டுத்தையுமே அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்ப வேண்டாம், ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, கமெண்ட்ஸில் போட்டுறாங்க, கமெண்ட்ஸில் அனுப்பாதீங்க, அது உங்களுக்கு பலன்கள் என்னால் அனுப்பி வைக்கவே முடியாது, மிஸ் ஆகிடும். ஸோ டைரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர் அனுப்ப போகிறீங்க இனிஷியலோடு, அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி அனுப்ப போகிறீங்க. இதை நான் கம்பேர் பண்ணி அது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். இதை நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது ஒரு 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கான பதில் நான் முன்னுரிமை கொடுத்து அனுப்பி வைப்பேன். இதில் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் அனுப்பும்போது நான் பலன் கொடுக்காமல் மிஸ் பண்ணிடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பி வைங்க. அதன் பிறகு உங்களுக்கு இங்கே நான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே, இந்த இலவச பலன்களாக நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே பொது பலன்களாக, அதாவது உங்களுக்கான பிரத்யேகமான உங்களுடைய பெயருக்கான பலன்களாக நான் அனுப்பி வைப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிய வரும், உங்களுடைய பிறந்த தேதி, தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது போன்ற நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். சில பேர் வந்து பிறந்த குழந்தைக்கு கூட பெயர் அமைச்சிருப்பீங்க. ஸோ பிறந்த குழந்தைக்கு பேர் அமைச்சிருந்தீங்கன்னா பிறந்த குழந்தையுடைய பிறந்த தேதி அந்த பெயரை கூட எனக்கு நீங்கள் இனிஷியலோடு அனுப்பிச்சு வைக்கலாம். அந்த குழந்தைக்கு அந்த பெயர் எண்கணித ரீதியாக அமைஞ்சிருக்காங்கிறதையும் நான் சரிபார்த்து சொல்லுவேன். சில பேர் வியாபாரிகளாக இருப்பீங்க, உங்களுடைய வியாபார நிறுவனத்தினுடைய பெயரை கூட நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். அந்த வியாபார நிறுவன தலைவர், அதாவது ஓனர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய ப்ரொப்ரைட்டருடைய நேம் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் உங்கள் வியாபார பெயர் எண், இதை கூட நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். அது சரியாக பொருந்திருக்காங்கிற தகவலையும் பார்த்து சொல்லுவேன். இது எல்லாத்தையும் நான் வந்து நீங்கள் டீட்டெயில் அனுப்பிச்சதுலேருந்து ஒரு 3 டேஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் தயவு செய்து காத்திருக்கேன். நான் நிறைய பேர் இந்த மாதிரி டீட்டெயில் அனுப்புறதுனால எனக்கு அந்த டைம் வந்து அவசியம் எனக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம். நன்றி.